சக்தி வேடிக்கை பார்க்க வைத்தது. தமிழ்நாடு அரசாங்கமா காவல்துறையா? காவல்துறை என்பது அரசு சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அவர்கள் அரசாங்கத்தை தரிசு செயல்பட முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த போலீஸ் துறையின் மந்திரி இருக்கக்கூடிய முக ஸ்டாலின், இந்த முதல்வர் விடுக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஏவலாளிகளாக அந்த காவல்துறையை மாற்றி வைத்துவிட்டு, அந்த காவல்துறையிலே ஐபிஎஸ் ஐஏஎஸ் பல உயர் மதிப்புகளில் படித்துவிட்டு வேலைக்கு வருபவர்களே எழுதி கொடுத்தாலும் படிப்பதற்கு திணறுகின்ற ஸ்டாலின் உதயநிதி போன்றவர்கள் அவர்களை பணியிட நீக்கம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நீக்குவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்களுக்கு நீ தகுதி வாங்க வேண்டும். உன்னுடைய மந்திரி சபையில நீ இருக்க, நீ வகிக்கின்ற போலீஸ் மந்திரி சபையில தவறு நடந்திருந்தால் இது யார் பொறுப்பேற்க வேண்டும்? தானே பொறுப்பேற்று அந்த குறைந்தபட்ச நீ ஆந்திரமா பண்ணாட்டினாலும் அந்த துறையில் இருந்தால் வெளியே இருக்க வேண்டாமா? அப்படி செய்யாத ஸ்டாலின் கலெக்டரை டிஸ்மி செய்வதும் கலெக்டரை மாற்றுவதும் உங்களை மாற்றிருக்க வேண்டும் தமிழக மக்கள். கேவலம் 500 ரூபாய் பெறக்கூடிய அடிமையாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருப்பதன் காரணமாக உன்னுடைய ஆட்சியிலே 500 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படக்கூடிய தமிழக மக்களை மாற்றியதன் விளைவுதான் உங்களை போன்றவர்கள் எல்லாம் பேய்கள் அரசாண்டால் பிணத்தின் சாத்திரம் என்று சொல்வார்கள். பேய்கள் எல்லாம் அரசாணிக்கிறது. அதனால்தான் எங்கள் பிணங்கள் தமிழ்நாட்டிலே கொத்து கொத்தாக உழுந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த மாபெரும் அனைத்து மக்கள் நீதி கட்சியின் சார்பாக நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறிருந்திருக்க அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நல்லதோர் நிகழ்ச்சியை நடத்திய யோசன் அவருடைய தளபதி சுரேஷ் செல்வம் போன்றவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி அனைத்து சமுதாயம் அனைத்து மதங்களை தாண்டி இனங்களை தாண்டி அனைத்து மக்களும் ஒரு அணியில் வந்து மதுவில்லாத போராட்டத்தை நடத்த வேண்டும். மது இல்லாத தமிழகத்தை, மது இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைத்து மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்கு இந்த சகோதரி அவர்களும் நம்முடைய வழித்துனர் முகமது ஜாவீர் போன்றவர்கள் வந்திருப்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். நன்றி.